கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மடு அன்னையின் பக்தர்களே, 2000வது ஆண்டிலே திரு அவையானது அன்றைய திருத்தந்தை தூய இரண்டாம் அருள் சின்னப்பர் தலைமையில் ஜூபிலி ஆண்டை கொண்டாடியது. பல ஆன்மீக தயாரிப்புகளோடு இவ்விழா கொண்டாடப்பட்டது. மீண்டும் 2025 ஆண்டிலே ஒரு ஜூபிலி விழாவை கொண்டாடுவதற்கான தயாரிப்புகளை தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆரம்பித்திருக்கின்றார். அதற்கான திட்டங்களை வத்திக்கான் வெளியிட்டிருக்கின்றது. இதன் முதற்கட்டமாக 2025 ஆண்டு ஜூபிலி ஆண்டின் கருப்பொருளாக, மையக்கருத்தாக, நம்பிக்கையின் திருப்பயணிகள் என்ற கருப்பொருளுக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த வருடம் தை மாதம் 3ஆம் தேதி தமது ஒப்புதலை வழங்கியிருக்கின்றார். இந்த மைய பொருளை ஆதாரமாக வைத்து ஒரு சின்னமும் தயார் செய்யப்பட்டிருக்கின்றது. உலகின் 4 பகுதிகளிலுமிருந்து வரும் மக்களையும் இம்மக்கள் ஒருவர் ஒருவரை தழுவியவராக பயணம் செய்யும் பொழுதுதான் சகோதரத்துவம், ஒற்றுமை மக்களிடையே நிலைநாட்டப்படலாம் என்பதை பிரதிபலிக்கின்ற வகையிலே இந்த சின்னம் இன்று வெளியிடப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இதற்குரிய ஆயத்த படிமுறைகளை இலங்கை ஆயர் மன்றமும் ஆரம்பித்திருக்கின்றது. 2 வருட தயாரிப்புகளை மேற்கொள்வதற்காக எதை நாங்கள் செய்ய வேண்டுமென்று இப்பொழுது ஆலோசித்து கொண்டு வருகின்றது. மிக விரைவிலே அதன் திட்டங்களை வெளியிட திட்டமிட்டிருக்கின்றது. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய விழாவும், அதாவது மரியாள் தனது உறவினரான எலிசபெத்தை சந்திப்பதற்காக சென்ற பயணமும், தனது வாழ்க்கை பயணத்திலே நம்பிக்கையின் திருப்பயணியாக நடாத்திய 1வது திருப்பயணத்தின் பெருவிழாவாகும். மரியாள் நாம் அனைவரும் அறிந்தது போல பல திருப்பயணங்களை தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையின் திருப்பயணியாக மேற்கொண்ட ஒருவர். தமது கலிலேயாவில் இருந்து பெத்லகேமிற்கும், குழந்தை இயேசுவை ஏரோதின் சதி திட்டத்திலிருந்து பாதுகாப்பதற்காக எகிப்து தேசத்திற்கும், மீண்டும் ஒவ்வொரு வருடமும் பாஸ்கா விழாவிற்காக ஜெருசலேமிற்கும், இறுதியாக தம் மகனோடு கல்வாரி மலைக்கும் திருப்பயணங்களை மேற்கொண்டவள் மரியாள். இந்த பயணங்களிலே நம்பிக்கையின் திருப்பயணியாக திருப்பயணங்களை மேற்கொண்டாள். இந்த பயணங்களில் மட்டும்தான் மரியாள் திருப்பயணியாக, நம்பிக்கையின் திருப்பயணியாக இருந்தாள் என்று நாம் சொல்ல முடியாது. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே நம்பிக்கையின் திருப்பயணியாக, தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை திருப்பயணமாக ஆக்கிக் கொண்டவள் மரியாள். அவ்வாறன் சொன்னால், நம்பிக்கையின் திருப்பயணிகளின் பாதுகாவலராக நாங்கள் மரியாளை கருதலாம். அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கைதான் வாழ்க்கையிலே ஒருவரையொருவர் பிணைத்துக் கொள்வது. நம்பிக்கைதான் எங்களையும் கடவுளையும் ஒன்றாக்குகின்றது. நம்பிக்கை இல்லாவிட்டால் நாங்கள் வாழ முடியாது.
நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இன்று நீங்கள் இங்கே வரவும் முடியாது. நம்பிக்கை இல்லாமல் இங்கு வந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேடிக்கை பார்க்க வந்த மக்கள். இல்லை என்றால் சம்பிரதாயத்தை நிறைவு செய்வதற்கு வந்த மக்கள். அதாவது நாங்கள் ஒவ்வொரு வருடமும் ஆடி பெருவிழாவுக்கு செல்ற ஆக்கள் தானே, எனவே இந்த வருடமும் போயே ஆவதல் வேண்டும் என்ற ஒன்று அந்த வருடா வருடம் நீங்கள் நிகழ்த்தி வந்த நிகழ்வை நிகழ்த்தி முடிப்பதற்காக வந்த மக்கள். அல்லது போனால் ஒரு சாதாரண பயணத்தை மேற்கொண்டு ஒரு களியாட்டமாக வந்து நாட்களை செலவழித்து விட்டு செல்வதற்காக வந்தவர்கள். இவை அனைத்தும் வேறுபடுகின்றது. நம்பிக்கையோடு வந்திருந்தால் மடுவன்னையின் திருப்பதியிலே வந்து மடுவன்னையிடம் எங்களுடைய தேவைகளுக்காக செபிக்கின்ற பொழுது மடுவன்னையானவள் எங்களை வெறுங்கையாக அனுப்பவே மாட்டாள் என்ற அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்திருந்திருந்தால் இன்று நீங்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக மடுத்திருத்தலத்திலே இருக்கின்றீர்கள். ஒரு பயணம் திருப்பயணமாக மாறுவது நம்பிக்கையினால். புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே கூறுகின்றார், இதனால்தான் இறைவன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நான் இவ்வுலகில் வாழ்கின்றேன் என்று. நம்பிக்கை இல்லையென்று சொன்னால் யாருமே வாழ முடியாது, மக்களோடு வாழ முடியாது, தனியாக வாழ வேண்டி வரும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இறை நம்பிக்கையிலே வாழ கற்றுக்கொள்வோமாக. மரியாள் ஒரு நம்பிக்கையின் திருப்பயணியாக இருந்தால் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் பல சவால்கள் பல பிரச்சனைகள் மத்தியிலும் நம்பிக்கையை இழக்காமல் வாழ்ந்தால் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? மரியாள் முதலாவதாக இறைவனின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்பதன் மூலமாக இறை திட்டத்தை அறிந்து கொண்டவள். இன்று நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழியிலே கேட்டோம், ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய மரியாள் என்று பாடினோம். இறைவன் சொன்னதை கேட்டவள் மரியாள். இறை வார்த்தை அவளுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இறை வார்த்தை நாங்கள் விவிலியத்திலே வாசிக்கின்றோம், எங்களுக்கு வாசிப்பதற்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. என்ன நிகழ்வுகள் வாழ்க்கையிலே நடந்தாலும் நாங்கள் இறை வார்த்தையை வாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவரையும் இவரையும் அந்த புத்தகத்தையும் இந்த நூலையும் வாசித்து எதை செய்ய வேண்டும் என்று தத்தளிக்கின்றதை விட நாங்கள் வேதாகமத்தை படிப்போம். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு மறுமொழி வேதாகமத்திலே இருக்கின்றது. ஒவ்வொரு வாழ்க்கை சூழ்நிலையையும் எவ்வாறு நாங்கள் கையாள வேண்டும் என்றும் வேதாகமத்திலே இருக்கின்றது. மரியாள் அந்த வார்த்தைகளை நம்பி வாழ்ந்தால், இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டால், இதன் நிமித்தமாக நம்பிக்கையின் திருப்பயணியாக மாறினார். இரண்டாவதாக மரியாள் கடவுளோடு ஒன்றாக அந்த அந்யோன்யமான உறவை வைத்தோருவள். இறைவனுக்கும் ஒருவருக்கும் உள்ள உறவுதான் செபம் என்று சொல்வார்கள். இன்று இரண்டாம் வாசகத்திலே நாங்கள் தூய பவுல் ரோமியருக்கு கூறுகின்றதை வாசித்தோம், தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டுதலில் நிலைத்திருப்போமாக என்று புனித பவுல் கூறினார் ரோமியருக்கு. அவ்வாறு சொன்னால் நம்பிக்கையின் பயணிகளாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் செவிப்போமாக. இறை வார்த்தைக்கு செவி சாய்த்து இறை வார்த்தையை படித்து செபிப்பதன் மூலமாக நம்பிக்கையின் திருப்பயணிகளாக மாறுவோமாக. மூன்றாவதாக அனுபவம். அனுபவத்தின் மூலமாக மரியாள் இது நம்பிக்கையின் ஒரு வடிவம் என்பதை அறிந்து கொண்டாள். அவள் இது எங்கனமாகும், நான் கணவரை அறியேன் என்று தன்னுடைய கலக்கத்தை வெளிப்படுத்தியதற்கு என்ன, இறை அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்ததன் காரணத்தினாலே, இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படி ஆகட்டும் என்று இறைவனுடைய திட்டத்துக்கு பணிந்தால் இறைவனுடைய அந்த சொல்லை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவித்தார்.
மலையை பார்த்து பெயர்ந்து கடலில் விழு என்னும் பொழுது அது நிகழ்ந்து விட்டால் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் கண்டுபிட்டுருவோம். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கண்டுகொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் இறை நம்பிக்கையால் வந்ததுதான் இது என்பதை நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் உணராதவர்களாக இருந்திருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்பிக்கையின் பயணிகளாக மாறுவதற்கு வேண்டிய நம்பிக்கை வளர்வது இறை வார்த்தையால், அந்த நம்பிக்கை வாழ்வது செபத்தால், அந்த நம்பிக்கை வலுப்பெறுவது அனுபவத்தால். இந்த மூன்றும் ஒன்றாக இருக்கும் பொழுது நீங்களும் நானும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக மாறுவோம். கன்னிமரியாளை போல ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடமும் இறை நம்பிக்கையை கொண்டவர்களாக வாழ்வது இலகுவானது ஒன்றாக இருக்கும். இறை வார்த்தை சபம் அனுபவத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்ற பொழுது, இன்றைய பதிலுரை பாடலிலே நாங்கள் பாடினோம், இறைவனின் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கின்றேன் என்று. நாங்கள் இன்று மட்டும் பாடுகின்ற ஒரு மக்களாக இல்லாமல் வாழ்க்கை முழுவதுமே பாடுவோமாக, நம்பிக்கை கொண்டு வாழ்வோமாக. ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டார் என்று அந்த நம்பிக்கையிலே வளர்வோமாக. நானும் நீங்களும் வாழ்கின்ற இந்த காலம் நம்பிக்கை இழந்து சாதாரண பயணிகளாக எங்களை வாழ தூண்டுகின்ற காலம். வறுமை, துன்பம், மனவேதனை மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் ஒவ்வொரு வடிவமாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளுக்கு யார் எங்களுக்கு பதிலை தருவார் என்று தெரியாமல் வாழுகின்றோம். இருந்தாலும் அந்த மரியாளோடு சேர்ந்து பயணம் செய்வோமாக. உள்ளத்திலே செருக்குடன் சிந்திப்போர் மத்தியில் இன்று வாழ்கின்றோம். நலிந்தோரை அடக்கி ஒடுக்குகின்ற வலியோர் மத்தியிலே நாங்கள் வாழ்கின்றோம். பசித்தோரை வெறும் கையராக அனுப்புகின்ற செல்வர்கள் மத்தியிலே நாங்கள் வாழ்கின்றோம். எங்களுக்கு யாரு ஒரு நேர உணவை வழங்குவார்கள் என்று அங்கலாய்த்துக் கொண்டு திரிகின்ற மக்கள் கூட்டம் என்று எங்களுடைய நாட்டிலே பெருகி கொண்டு வருகின்றார்கள். எங்களுடைய துன்பங்களுக்கு யாரு ஒரு முடிவை தருவார்கள் என்று தெரியாமல் அலைகின்ற மக்கள் மத்தியிலே நீங்களும் நானும் வாழ்கின்றோம். அன்று மரியாள் பாடிய நம்பிக்கையின் பாடல் ஒரு புரட்சி பாடல். அந்த பாடல் இன்றும் தொடர்ந்து மரியாளுடன் இணைந்து நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் மாலை சபத்திலே இறைவனின் வல்லமையால் மாற்றங்கள் பல நிகழும் எனும் உறுதியை வழங்குகின்ற ஒரு பாடல். அவ்வாறன் சொன்னால் அன்று மரியாள் அன்று பாடிய பாடல் தான் தனியாக பாடிய ஒரு பாடலும் அல்ல. தன்னுடைய குரல்களை இழந்து பசியால் வாடுகின்ற வலிமையுள்ளவர்களால் நொறுக்கப்படுகின்ற மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து பாடிய ஒரு பாடல். அதனால் தான் அது நம்பிக்கையின் பாடல் மட்டுமல்ல, ஒரு புரட்சியின் பாடல். இந்த மக்களுக்காக குரல் கொடுத்த ஒருவருடைய பாடல். அந்த பாடலை எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து சிந்தித்து தியானித்து நம்பிக்கையை எங்களுடைய வளர்த்து கொள்வோமாக. நம்பி வாழ்வோம். இறைவன் எங்களை ஒருபொழுதுமே கைவிட மாட்டார். மருதமடு அந்நியானவள் எங்களை ஒருபொழுதுமே கைவிட மாட்டால் அந்த நம்பிக்கையோடு வாழ்வோம். நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை ஒரு திருப்பயணமாக மாறும். எங்களுடைய வாழ்க்கை இறைவனுடைய திட்டத்துக்கு அமைய வாழ்கின்ற வாழ்க்கையாக மாறும். எலிசபெத்தை போல தூயாவியால் ஆட்கொள்ளப்பட்டவராக கடவுளை மகிமைப்படுத்துகின்ற வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை மாறும். இறை நம்பிக்கையை மிகவும் தாழ்மையான உள்ளத்துடன் வெளிப்படுத்திய மரியாளை போல இறை திட்டத்துக்கு தலை வணங்குகின்ற மக்களாக நாங்கள் மாறி அந்த நம்பிக்கையின் திருப்பயணிகளாக இந்த மருதமடு திருத்தலத்திலேந்து நாங்கள் அந்த நம்பிக்கையை எங்களுடைய வாழ்க்கையின் கொடையாக, எங்களுடைய வாழ்க்கையின் சொத்தாக பெற்றுக்கொண்டு புறப்பட்டு அந்த நம்பிக்கையிலே வாழ்கின்ற மக்களாக வாழ்ந்து வருகின்ற 2025வது ஆண்டு ஜூபிலி விழாவிலே நம்பிக்கையின் திருப்பயணிகளாக மாற நாங்கள் மருதமடு அன்னையின் வேண்டுதலை கேட்டு நிற்போமாக.